வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொய்யா மரத்தை பற்றியும் அந்த மரத்தோட அந்த பழம் ஏழைகளின் ஆற்றுன்னு சொல்லப்படுற கொய்யா பழம் பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மரம் வந்து நாங்கள் நவலாக்கிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இது ரெட்டு கலர். அதுக்கு இதில் வந்து பாருங்கள் நிறைய காய் வச்சுருக்குது. இதுக்கு வந்து பராமரிப்புங்கிறது ரொம்ப பெரியதாக ஒன்றும் இல்லை. இந்த செடியை நட்ட பிறகு கொஞ்சம் மாட்டு எரு, மக்கி போன மாட்டு எருவும் ஆட்டு எரு தான் போட்டோம். மந்த்லி ஒன்ஸ் போடுறோம், அப்புறம் 15 days once தண்ணி விடுறோம். இது நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரமாக இருக்குது. இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொய்யா பழத்தில் வந்து எல்லா சத்தும் நிறைய இருக்குது. இது வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குது. இங்கே பாருங்க, அடுத்து இங்கே பக்கத்துலேயே இன்னொரு பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள், இதுவும் நவலாக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த மரம் தான். இந்த மரத்தில் நிறைய காய், 5 வருஷம் நல்ல காய். இந்த வருஷம் வந்து டெய்லி 1 கிலோ 2 கிலோ பொறுக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து கிளியோட தொல்லை தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் கவர் பண்ணி போட்டு வச்சுருக்குறோம். அப்போ தான் கொஞ்ச நாச்சு பழம் எடுக்க முடியுது. நம்ம இந்த பழத்தில் வந்து விதைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த விதை வந்து நமக்கு நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நல்லா உதவுது. இதில் சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இது இருக்குது. இதில் வந்து கண் புறையை தடுக்கக்கூடிய கரோட்டின் அப்படிங்கிற விட்டமினும் இருக்குது. இதில் மெக்னீசியம் இருக்கிறதுனால மன அழுத்தமெல்லாம் குறைஞ்சிடும். நமக்கு மன அழுத்தம் குறையுது. அடுத்து வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிவிடும். இதில் நியாக்சின் இருக்கிறதுனால மூளையின் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஞாபகசக்தி வந்து நமக்கு அதிகமாக கொடுக்குது. சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது இதயத்தை வந்து பலப்படுத்தி நமக்கு பிபியிலேருந்து காப்பாற்றுது. அப்புறம் வந்து இது தேவையில்லாத ஃபேட்டை குறைக்குது. இது நல்ல ஒரு நல்ல பழம். இந்த பழம் மட்டும் இல்லைங்க, இந்த இலையை கூட நம்ம நல்லா தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 இலையை போட்டு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம காஃபி க்ரீன் டீ மாதிரி குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த இலையை வாய் கொப்பளிக்க, இந்த தண்ணியை வாய் கொப்பளிச்சோம்னு வச்சுக்கிங்க, வாயில் உள்ள துர்நாற்றம் பாக்டீரியானால வர இன்ஃபெக்ஷன் எல்லாம் தடுக்கும். அதோட பல்வலி வந்தால் கூட இது கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இந்த பழம் நம்ம எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம். இந்த சீசன் இப்போ சீசன் இந்த பழம், அதனால் ஈஸியாக நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அதனால் இது நல்ல பெனிஃபிட் உள்ள பண்ணாலும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். வீட்டு இடம் இருக்கிறவங்க வீட்லேயே வளர்க்கலாம். தேங்க்யூ. எங்கள் வீடு வந்து வயலை ஒட்டி இருக்குது, அதனால் கிளி அதிகமாக இங்கே நிறைய வருது. இங்கே பாருங்கள், பழமெல்லாம் பாருங்கள், நம்ம விட்டுட்டோம்னா ஒன்று கூட மிஞ்சாது. அதனால தான் கவர் பண்ணி வச்சுருக்குறோம். பழத்தையெல்லாம் நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்றது, அதனால தான் இப்படி கவர் பண்ணியிருக்கோம். நெட்டு போட்டுக்கோ, அந்த நெட்டு அவ்வளோவா எங்களுக்கு இதாகலை. ஒன்றும் பெரிய மரம்னால நெட்டை ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை.